நம்ம இந்த வீடியோவில் லாக் அண்ட் கீயோட சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட்ஸை பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள். அப்போ தான் இந்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். நினா ஜோவோட டெத் விஷயமாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. எலிக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க அட்டன் பண்ணலை. அங்கே டேனியல்னு ஒரு டிடெக்டிவ் வராரு. தனியாக பேசலாமான்னு நினா கேட்குறாங்க. டேனியல் ஜோ டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. நீனா அது சூசைட் இல்லை, அவரை யாரும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு டேனியல் கேட்குறாரு. எனக்கு அவர் ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பியிருந்தாருன்னு மெசேஜை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. அவர் என்ன காமிக்கணும்னு சொன்னாருன்னு டேனியல் கேட்குறாரு. தெரியல, ஆனால் சூசைட் பண்ண போறவங்க இப்படியா மெசேஜ் அனுப்புவாங்கன்னு நீனா சொல்றாங்க. டேனியல், நான் எவிடன்ஸ் படி தான் போக முடியும், இருந்தாலும் நீங்கள் சொல்றதை நான் பார்க்குறேன்னு சொல்றாரு. நீனா கிளம்புறாங்க. அப்போ எவிடன்ஸ் பாக்ஸை பார்க்குறாங்க. எனக்கு காமிக்க வேண்டியது உள்ளே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியாது, ஏதாவதுனா நான் தகவல் சொல்கிறேன்னு டேனியல் சொல்கிறாரு. டெய்லர் ஸ்கூலில் ரெண்டல் ஃபோட்டோவை பார்த்து மெமரி பாட்டிலில் ரெண்டல் கொலை பண்ணதை நினச்சிட்ருக்கான். ஜாக்கி வரா. ஜோ இறந்ததை பற்றி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஜாக்கி டெய்லரை வீட்டுக்கு வர சொல்லிட்டு போகிறான். கின்ஸ் யூஸ் காட்டும் கீஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளாட்டரிங் படத்துக்கு சில சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அது சவினி ஸ்குவாட்கிட்ட கீஸ் யூஸ் பண்ணி தான் எடுத்தோம்னு சொல்லாமல் அவங்களா எடுத்ததாக சொல்கிறாங்க. கேப் டவுட்டாக பார்க்குறான். அதுக்குள்ளே அவங்க ஷூட்டிங் பண்ணலாம்னு நினச்ச இடத்துல பெர்மிஷன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு டக் சொல்கிறான். கின்ஸி வீட்டில் ரெண்டல் ஃபோட்டோவை பார்க்குறான். மெமரி பாட்டிலை ஒரு பேக்கில் போட்டு வெளியே எடுத்துகிட்டு வரான். டங்கன் அங்கே இருக்காரு. பேக்கில் என்னன்னு கேட்குறாரு. கின்ஸி மெமரி பாட்டிலை டங்கன் கிட்ட காமிச்சு இது உங்கள் மெமரிஸ்ன்னு சொல்கிறான். டங்கனுக்கு எதுவுமே புரியல, எப்படின்னு கேட்குறாரு. தலை வலிக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்த நிமிஷமே டங்கனுக்கு அது மறந்துடுது. டெய்லர் அப்செட்டாக இருக்கிறத பார்த்து ஜாக்கி என்னாச்சுன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைன்னு டெய்லர் சொல்கிறான். டெய்லர் அங்கேருந்து கிளம்புறான். சண்டே 5K ஈவெண்ட்டில் மீட் பண்ணலாம்னு ஜாக்கி சொல்கிறான். டெய்லர் வீட்டுக்கு வரான். கின்ஸி உனக்கு ஒன்று காமிக்கிறேன் வான்னு சொல்லிட்டு போகிறான். டங்கன் கிட்டே மெமரியை காமிச்சன்னு கின்ஸி சொல்கிறான். என்கிட்ட கலந்து பேசாமல் ஏன் அதை பண்ணேன்னு டெய்லர் கேட்குறான். டங்கனுக்கு அம்மாவுக்கு ஆன மாதிரி ஆகலை, அவர் கண்ணு முன்னாடி மெமரிஸ் பார்த்தும் அவர் பிரெயின் ப்ராசஸ் பண்ணலைன்னு சொல்கிறான். ஒரு மெமரியை அவர் பார்த்துட்டே இருந்தாருன்னு கின்ஸி சொல்கிறான். அந்த மெமரியை டெய்லருக்கு காமிக்கிறா. ரெண்டலும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் சிகேவுக்கு போகிறத டங்கன் பார்க்குற மெமரின்னு கின்ஸி சொல்கிறா. மெமரியில் ஒரு ப்ளூ லைட் தெரியுது. சிகேவில் அப்பாவுக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதோ நடந்திருக்கு, நாங்கள் போகணும்னு சொல்கிறா. டெய்லர் வேணாம்னு சொல்கிறான். நிஜமாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாதுல்லன்னு கின்ஸி சொல்கிறா. அப்பா அவர் ஃப்ரெண்ட்ஸை கொன்னதை பார்த்தோம்னு டெய்லர் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாதுல்லன்னு கின்ஸி சொல்கிறான். டெய்லர் டென்ஷன் ஆகி ஹெட்கியை வீசிட்டு போதும் எனக்கு இது எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போகிறான். ஜோவோட மெமோரியல் ஸ்பீச்சுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. டெய்லர் ஜாக்கியை பார்த்துட்டு வேற பக்கம் போய் உட்காடுறான். நினா எலிக்கிட்ட உட்காடுறாங்க. ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நின்னா கேட்குறாங்க. இது அதுக்கான இடம் இல்லைன்னு எலி சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் மறைக்கிறீங்கன்னு நின்னா சொல்கிறாங்க. எலி அவங்கள வெளியே கூப்பிடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நினா உங்களுக்கும் ரெண்டலுக்கும் ஒரே மாதிரி தழும்பு இருக்கு, எப்படி ஆச்சுன்னு உண்மையை சொல்லுங்கன்னு நினா கேட்குறாங்க. நான் ரெண்டல் மார்க் எரின், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இறந்தப்ப அவங்க ஞாபகமாக நாங்களே எங்களுக்கு சூடு வச்சுக்கிட்டோம்னு எலி சொல்கிறாங்க. அதை அப்போவே ஏன் சொல்லலைன்னு நினா கேட்குறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதான்னு எலி கத்துறாங்க. நினா ஜோ இறந்த அன்னைக்கு நைட் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் வீட்டில் தான் இருந்தேன்னு எலி சொல்கிறாங்க. இல்லை, நான் வீட்டுக்கு வந்து ரூஃபஸ் கிட்ட பேசினேன், நீங்கள் வீட்டில் இல்லைன்னு நினா சொல்கிறாங்க. நான் தான் கொன்னேன்னு சொல்கிறீங்களா? எனக்கு ஜோவை 25 வருஷமாக தெரியும், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு எலி சொல்கிறாங்க. ஸ்காட் கின்ஸி எடுத்த சீன்ஸை சவினி ஸ்குவாட் பார்க்குறாங்க. கேபுக்கு அது மேஜிக்காக இருக்குமோன்னு சந்தேகம் வருது. ஸ்ப்ளாட்டரிங்கோட கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண இடம் கிடைக்காம இருக்காங்க. கின்ஸி நம்ம சி கேவில் ஷூட் பண்ணலாம்னு சொல்கிறான். ஸ்காட் சேடி டக் வேணாம்னு சொல்கிறாங்க. கேபும் கின்ஸியும் நம்ம போகலாம், படத்தில் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. கின்ஸிக்கு அந்த சி கேவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் அங்கே போகணும்னு சொல்கிறான். ஸ்காட்டும் ஒத்துக்கிறான். போடிக்கு விஸ்பர் கேட்குது. ஒரு டெய்லரிங் ரூம்குள்ளே போகிறான். டெய்லரிங் மிஷினில் இருந்து ஒரு கீ கிடைக்குது. போடி அந்த கீயில் இருக்க சிம்பிள் மாதிரி ஒரு கபோர்டில் பார்க்குறான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதனால ஹெல்மெட் போட்டு அதில் கீ போட்டு ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அதில் எதுவுமே இல்லை. நார்னியா மாதிரி உள்ளே போகணுமோன்னு நினச்சிட்டு உள்ளே போகிறான். வெளியே வரான். இது நம்ம வேர்ல்ட் மாதிரியே இருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிறான். நினா வராங்க. ஓ, அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்த கபோர்டுக்கு சாவி கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. போடி மேஜிக் ஒர்க் ஆகலைன்னு சோகமாக இருக்கான். டேனியல் நினாக்கு கால் பண்ணி ஸ்டேஷன் வர சொல்கிறாரு. ஜோவோட இறப்பில் கொலைக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை, சூசைட் தான்னு சொல்கிறாரு. அதனால நீங்கள் ஜோவோட எவிடன்ஸ் திங்ஸை எடுத்துக்கலாம்னு டேனியல் சொல்கிறாரு. டங்கன் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. போடி கல்லறை இருக்க இடத்துக்கு வரான். அங்கே டார்ஜ் வரா, சாவி கொடுக்க சொல்லி மிரட்டுறான். போடி தரமாட்டேன்னு சொல்கிறான்.
உன் ஃபேமிலிக்கு ஆபத்து வரப்போகுது, அதுக்கு காரணம் நீ தான்னு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறா. சாம் ஜெயிலேருந்து மேட்ச்டிக் கீ யூஸ் பண்ணி ஜெயில் கதவை உடைக்கிறான். ஜெயில் ஃபுல்லாக தீ வச்சுட்டு ஒரு போலீஸ்கிட்ட இருந்து துப்பாக்கியை எடுத்துட்டு ஜெயிலிருந்து தப்பிக்கிறான். நீனா ஜோவோட எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. டங்கன் அங்கே வராரு, என்னது இதெல்லாம்னு கேட்குறாரு. நான் எதையோ தேடுறேன், ஆனால் என்னன்னு எனக்கு தெரியலன்னு நினா சொல்கிறாங்க. எலிக்கும் ரெண்டலுக்கும் இருந்த தழும்பை பற்றி சொல்கிறாங்க. டங்கன் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏதோ தப்பாக இருக்குன்னு நினா சொல்கிறாங்க. நல்லா தூங்கி எந்திரிங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு டங்கன் கிளம்புறாரு. கின்சி சவீனி ஸ்குவாடை கூட்டிகிட்டு சீக்கே வரா. அஞ்சு பேரும் உள்ளே வராங்க. கின்சிக்கு விஸ்பர் கேட்குது, நம்ம இன்னும் உள்ளே போகலாம்னு சொல்கிறா. ஸ்காட் சேரி டக் வேணாம்னு சொல்கிறாங்க. கின்சி கேட்காம உள்ளே இறங்குறான். கேபும் உள்ளே போகிறான். வேற வழி இல்லாமல் ஸ்காட் சேடி டக்கும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனப்புறம் இடம் சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கின்சி விஸ்பரை ஃபாலோ பண்ணி இன்னும் உள்ளே போகிறான். ஒரு டோர் இருக்குது, அதில் இருந்து ப்ளூ லைட் வர்றதை பார்க்குறான். மெமரியில் பார்த்த ப்ளூ லைட் மாதிரியே இருக்குது. கின்சி கிட்ட போய் கீ ஹோல் வழியாக பார்க்குறா. ஜேடி வெளியே சீ கேவில் தண்ணி நிறையிறத பார்த்து சொல்கிறான். ஸ்காட்டால் உள்ளே வருது, கிளம்பலாம்னு சொல்கிறான். கின்சியை காணோம்னு பார்க்குறான். கேப் நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். இல்லை வெயிட் பண்ணுறோம்னு ஸ்காட் சொல்கிறான். வேணா நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கேப் உள்ளே போகிறான். ஸ்காட் தண்ணி ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வாங்க, நம்ம நீந்தி தான் போகணும், இப்போ போகலைன்னா நம்ம மூழ்கிடுவோம்னு சொல்கிறான். கேப் அந்த டோர் கிட்டே வரான். அந்த டோரை பார்க்குறான். கின்சி அதை திறக்க பார்க்குறா. கேப் கேவ் ஃப்ளட் ஆகுது, நம்ம இப்போ போகலைன்னா நம்ம செத்தோம்னு சொல்கிறான். ஜேடி டக் ஸ்காட் நீந்தி தப்பிச்சு வெளியே வராங்க. கேபும் கின்சியும் பின்னாடியே தப்பிச்சு வெளியே வராங்க. ஸ்காட் ஏன் இப்படி ஆகும்னு சொல்லலைன்னு கின்சியை கத்துறான். எனக்கு இப்படி ஆகும்னு தெரியல, நம்ம எல்லாரும் தான் இப்போ தப்பிச்சிட்டோம் இல்லைன்னு கின்சி சொல்கிறா. நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போச்சுன்னு ஜேடி சொல்கிறா. ஸ்காட் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கியர் வாங்கின தெரியுமா, நம்ம எதுக்காக இங்கே வந்தோம்னு கத்துறான். உன்னோட முட்டாள்தனமான படத்தை விட எனக்கு நிறையா விஷயங்கள் முக்கியம்னு கின்சி கத்துறா. ஸ்காட் ஜேடி டக் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. உன்னை நம்பியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்காட் கிளம்புறான். கின்சி கேப் கிட்ட அவளை காப்பாற்றினதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறா. அது என்ன டோர்னு கேப் கேட்குறான். எனக்கும் தெரியல, ஆனால் கீஸ்க்கும் அந்த டோருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு கின்சி சொல்கிறா. கின்சி அப்செட் ஆகுறா. நான் உங்களை கேவுக்கு வர வச்சிருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறா. கேப் சமாதானப்படுத்துகிறான். நீ ரொம்ப தைரியசாலின்னு சொல்கிறான், எனக்கு இந்த கின்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். கின்சி கேபை கிஸ் பண்ணுறான். டெய்லர் ஜாக்கியோட 5K ஃபண்ட்ரைசருக்கு போகாமல் ஹாவியோட ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்திருக்கான். நல்லா குடிச்சிருக்கான். லோகன் அவனை பார்த்து இங்கே என்ன பண்ணுற, ஜாக்கி கூட போலையான்னு கேட்குறான். டெய்லர் ஜாக்கி பார்த்துப்பான்னு சொல்கிறான். ஜாக்கி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா, ஆனால் டெய்லர் ரிப்ளை பண்ணலை. அந்த பார்ட்டிக்கு டாஜ் வரதை டெய்லர் பார்க்குறான். டாஜ் அவளாக வந்து டெய்லர்கிட்ட பேசுகிறா. டெய்லர் டாஜ் கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜாக்கி அங்கே வரா. ஹாவி வந்து அதை டெய்லர்கிட்ட சொல்கிறான். டாட்ஜ் நம்ம அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஜாக்கி வந்து டெய்லர்கிட்ட, ஏன் நீ அங்கே வரலை, உனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் தானே தெரியும்னு கேட்குறா. டெய்லர் உனக்கு புரியாதுன்னு சொல்கிறான். அவன் ரெண்டல் மெமரியை பார்த்ததில் அப்செட்டாக இருக்கான். அங்கிருந்து கிளம்பிடுறான். டெய்லர் ஒரு கடைக்கு வரான். டாட்ஜ் அங்கே இருக்கா, அவனை கூட வர சொல்கிறா. டெய்லரும் போகிறான். போடி கின்சியை பார்க்க வரான். எல்லா கீஸும் பத்திரமா இருக்கான்னு கேட்குறான். என்னாச்சுன்னு கின்சி கேட்குறா. வெள்ளேடி திரும்ப வந்தா, நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னான்னு போடி சொல்கிறான். கின்சி அவனை சமாதானப்படுத்துகிறா. நான் உன்னை இன்னைக்கு நைட் பார்த்துக்க போகிறேன்னு போடி சொல்கிறான். டார்ஜும் டெய்லரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கா. டெய்லர் அவ கூட காரில் ஏறுறான். டங்கன் கீ ஹவுஸ்லேருந்து கிளம்புறாரு. சாம் துப்பாக்கியோட கீ ஹவுஸ்க்குள்ளே போகிறான். இதோட எபிசோட் 6 முடியுது. எபிசோட் 7 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். பாய்.